Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஸ்லீவ் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஜரியில் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து ஜரியிலேயே வந்து லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே லோடிங் போடுறேன், ஃப்ளாட் லோடிங் போடுறேன். இந்த மாதிரி லைன் அடியில் போட்டு அது மேலே லோடிங் பண்ணும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன திக்னஸ் இருந்ததோ அதே மாதிரி முடிக்கும் போதும் இருக்கும். பாருங்கள், இப்போ முடிக்க போகிறேன். நீங்கள் வந்து முடிச்சிட்டதும் ரெண்டு பக்கம் செயின் போட்டுக்கோங்க. ஜரியிலேயே வந்து எப்பயும் நம்ம லோடிங் பண்ணால் ரெண்டு பக்கம் செயின் போடுவோம்ல, அதே மாதிரி செயின் போட்டுக்கலாம். பாருங்கள், செயின் போட்டால் தான் வந்து நம்ம லோடிங் பண்ணது வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், 2 பீடாக வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நம்பர் 4 சைஸ் பீடு வந்து ஒவ்வொரு பீடாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3 சைஸ், 4 சைஸ் பீடெலாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து நான் ஒரு லைன் போடுறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து லைன் போட்டு 1.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து நான் லைட்டாக லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நான் அங்கங்கே இப்போ வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஒரு டிசைன் போட போகிறேன். ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். பாருங்கள், அங்கங்கே வந்து நான் இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன் அந்த லைனில். பாருங்கள், ஒரு லைனுக்கு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் நான் 2 டாட் வச்சுருக்கேன், மீதி எல்லாமே வந்து ஒரு லைனுக்கு ஒரு டாட்டு. அந்த டாட் வந்து பாருங்கள், ஒரு டாட்டுக்கு சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து நான் நெக் டிசைனில் போட்டேன் இல்லையா, அதே டிசைனே வந்து இதில் வந்து போட போகிறேன். நெக் டிசைனில் வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன், இதில் வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து போட போகிறேன். நீங்கள் வந்து நெக் டிசைன் பார்க்காத மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீட் எடுத்துக்கிட்டு ஹாஃப் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ சுகர் பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன போடாத பாருங்கள், இந்த லைனுக்கு உள் சைடு வந்து ஒரு ஸ்டிச்சு, வெளி சைடு ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து நல்லா ஷேப்பாக வரும். பாருங்கள், கேப் இல்லாத பீட் வந்து நடுவில் கேப் இல்லாத வரும். அடுத்தது வீட் பீட் வந்து 6 mm பீட் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். இந்த மாதிரி இந்த சுகர் பீடு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று போடும் போது நம்ம சுகர் பீடுக்கும் அந்த நம்ம வீட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து கேப் வந்து உங்களுக்கு வராது, நல்லா நெருக்கமாக வரும். இப்போ வீட் பீட் வர இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணும் போது பாருங்கள், கொஞ்சம் உள் சைடு வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் வெளி சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டும் போடணும். இப்படி போடும் போது உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து நல்லா கரெக்டாக வரும். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது உங்களுக்கு கேப் இல்லாத கரெக்டாக வந்து வரும். பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து கரெக்டாக போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டாட்டில் வந்து எல்லா டாட்லேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வீட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒவ்வொரு டாட்டுக்குமே வந்து அந்த வீட் பீட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ளவர் மாதிரி இருந்தது. இப்போ வந்து நடுவில் இருக்க சென்ட்ரு ஃப்ளவருக்கு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த திலகம் ஷேப்பு ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த திலகம் ஷேப்பு ஸ்டோனை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். இப்போ இதை சுற்றி நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் எப்பயுமே நீங்கள் கொடுக்கும்போது 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. சுகர் பீட்லாம் கொடுக்கும் போது நல்லா டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சுகர் பீட் வந்து தூக்கிட்டுருக்காது. நீங்கள் 2 பீடாக ஸ்டிச் பண்ணாலுமே ஒரு சமயம் தூக்கிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், முடிக்க போகிறோம். கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஷார்ப் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து ஒவ்வொரு இந்த திலகம் ஷேப்லேயும் ஒரே மாதிரி கரெக்டாக வரணும். பாருங்கள், இப்போ வந்து முடித்தாச்சு. வந்து எல்லா திலகம் ஷேப்புமே பாருங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக முடிக்கணும். அப்படி முடித்தா தான் அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதை சுற்றி வந்து நான் ஜரியில் அவுட்லைன் போட போகிறேன். நீங்கள் அவுட்லைன் போடும்போது சின்ன சின்ன செயினாக போடணும். ஏன்னா அந்த வளைவுலாம் நம்ம ஒவ்வொரு அந்த வீட் பீடுக்குமே ஒரு வளைவாக வந்து நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா அப்படி வளைச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் அவுட்லைன் போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த வீட் பீடுக்கும் ரவுண்டாக வந்து நம்ம அவுட்லைன் போடணும். பாருங்கள்,
அடுத்தது வந்து இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனுக்கெலாம் வந்து நம்பர் 4 சைஸ் பீட் வந்து நான் ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வரைஞ்ச எல்லா லைனுக்குமே வந்து அந்த 4 சைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்புக்குமே வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். நம்ம வீட் பீட் கொடுத்து நம்ம டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குமே பாருங்கள் நல்லா வளைய வளைவாக நீங்கள் வந்து அவுட்லைன் போடணும், அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வீட் பீட் வந்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று, அந்த சைடு ஒன்று, இந்த மாதிரி வந்து அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த வீட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும் போது நான் ஜரியிலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அவுட்லைனும் கொடுத்துட்டு இந்த பீடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜரியில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம 13 நீடில் வந்து எடுத்திருக்கேன். அதனால் நம்ம ஜரியில் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இது பெரிய சைஸ் வீட் பீட் அப்படின்றதுனால அந்த நீடிட்குள்ளாரையும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அவுட்லைனும் இந்த சைடில் கொடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்டிச் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ ஒரு வீட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஸ்விங் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறதோட இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நெக் டிசைனில் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, பீடு கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணுற டிசைன்லாமே வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு என் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன் சைடு வந்து கொடுத்துட்டேன். இப்போ அதே வந்து இந்த பக்கமும் வந்து அதே மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா லைனுக்குமே வந்து கொடுத்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த திலகம் ஷேப்பில் வந்து டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதில் வந்து ஐ ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த எல்லா லைனுக்குமே வந்து ரெண்டு பக்கமும் வீட் பீட் கொடுத்துட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் வந்து தெரியுது. ரொம்ப நம்ம லைன் போடும் போது 1.5 இன்ச் வந்து விட்டு விட்டு லைன் போட்டோம் இல்லையா, அதனால் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அதனால் நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஓட்ட போகிறேன். ரொம்ப நெருக்கமாக போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக கொசகொசன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்தளவு கேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அங்கங்கே ஸ்டோன் ஓட்ட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸு கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் ஓட்டுறேன். ரொம்ப நெருக்கமாகவும் ஒட்ட வேணாம், இந்த மாதிரி ஒட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் பிகினர்ஸே வந்து ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இந்த டிசைன் போட. இந்த நான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்லீவ் போடுறதுக்கு 7 hours ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் பார்த்துடலாம். பாருங்கள் இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் இது தான். நான் வந்து ஆஃப் ஆஃப் சர்க்கிளில் வந்து நான் வீட் பீட் கொடுத்துருக்கேன். பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் டிசைனில் ஒர்க் பண்ண மாதிரி தான் நான் ஆஃப் ஆஃப் சர்க்கிள் மட்டும் நெக்கை சுற்றி வந்து கொடுத்துருக்கேன். அங்கங்கே புட்டா டிசைன் வந்து திலகம் ஷேப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள் அந்த ஆஃப் ஆஃப் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கி போட்டாலுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அல்லது திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி நீங்கள் அவுட்லைன் போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸ் டிசைனும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. நீங்கள் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போடுறதோட ஃபோட்டோஸ் வந்து கடைசியாக அந்த டிசைன்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.